அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. கமாடிட்டி மார்க்கெட்டில் நம்ம டெய்லியுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படின்னா, ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங்கால் மட்டுமே பண்ண முடியும்னு நம்ம சொல்லியிருந்தோம். மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னென்ன ப்ராடக்ட்டு பை கால், என்னென்ன ப்ராடக்ட் செல் கால் அப்படின்றத ஒரு சின்ன டெக்னிக்கல் நம்ம அனலைஸ் பண்ணி டிப்ஸ் கொடுத்துருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி அச்சீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஜிங்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 177 எபோ பை கொடுத்துருந்தோம். இன்றைக்கி 177.30 வரைக்கும் போயிருக்கு, ஆனால் நம்ம என்ட்ரி எடுக்கலை. ஏன் அப்படின்னா, 15 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டில் கரெக்டாக இந்த மாதிரி டச் ஆகிருக்கு. இந்த மாதிரி டச் ஆகி ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ட்ரேட் ஆகணும். அப்படி ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பை கிடச்சா மட்டுமே நம்ம எண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். பட் நம்ம பை சான்ஸு எடுக்கலை. ஆனால் செல் பண்ணோம். 15 மினிட்ஸில் செல் இருக்கிறப்ப திருப்பி 5 மினிட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா திருப்பி செல் வந்திருக்கு. 176.30 செல் வந்திருக்கு. நம்ம செல் எண்ட்ரி எடுத்திருக்கோம். இன்றைக்கி லோ வந்து 174.80, ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 176. நம்ம இந்த ரேஞ்சில் எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து 80 பைசா தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். கிட்டத்தட்ட ஒரு மெகா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4000 ரூபா ரிஸ்க்கு. ப்ராஃபிட் வந்ததுன்னா இந்த மாதிரி 6000, 8000 இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். 2 மினி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு 4 மினிமம் 3000 வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். ஓகே நண்பர்களே, ஜிங்கை பொறுத்தளவுக்கு இதான் அன்றைக்கி நம்மளோட ட்ரேடிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. அதுக்கடுத்து கூடாயில் கொடுத்துருந்தோம். கூடாயில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3675 எவ்வளோ கொடுத்துருந்தோம். 3669, அதாவது உங்களுக்கு வந்து 70 வரைக்கும் போயிருக்கு. நல்ல ஒரு அப் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகலை. நம்ம எப்பவுமே ஸ்ட்ராங் பை ஸ்ட்ராங் செல்லில் தான் என்ட்ரா சொல்லியிருந்தோம். டோட்டலாக கூடாயில் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் வந்து கன்ஃபார்ம் வந்து நம்மளுக்கு கிடைக்கல, அதனால் வெயிட் பண்ணலாம். இப்போ இருக்கிற பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸில் செல் இருக்குது, 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் பை இருக்குது. சப்போஸ் 3620 உடச்சது அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங், அதாவது செல்லிங்னா கவரிங்க்காக வரலாம். இப்போ 100 பாயிண்ட் எப்போ ஏறினாலுமே ஒரு 50 பாயிண்ட் கம்பல்சரி இறங்கும். அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சின்ன ஸ்டாப் லாஸ் போட்டு செல் பண்ணலாம். எப்படின்னா 3620 பிலோ பிரேக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு செல் பண்ணிவிட்டு உங்களுக்கு 5 மினிட்ஸில் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் தான் நியரஸ்ட்டாக வரும். நீங்கள் வெயிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து 3675 பிரேக் ஆயிடுச்சுன்னா பை பண்ணுங்கள். மினிமம் ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட் வச்சுருங்க. ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒரு 10000 வந்து 15000 வரைக்கும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஆகணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காப்பர். காப்பரில் வந்து 419 எபோ பை கொடுத்துருந்தோம். இன்றைக்கி 418.80 வரைக்கும் வந்திருக்கு. பட் நம்ம பை சான்ஸு கிடைக்கல. 5 மினிட்ஸில் செல் இருக்குது, 15 மினிட்ஸில் செல் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 416 இப்போதைக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா 418 2 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். உங்களுக்கு வந்து 2 பாயிண்ட்னா 2000 ரூபா ரிஸ்க்கு. வந்தது எப்படின்னா 412 வரைக்கும் கூட சான்ஸ் வரலாம். நம்ம எப்பயுமே வந்து ப்ராஃபிட்டை குறைக்கிறது கிடையாது, ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது. ஒரு ஒரு ட்ரேடுக்கு 2000 ரூபா தான் அதிகபட்சமாகவே. அப்படி வந்து பார்க்குறப்ப மினிமம் ஸ்டாப் லாஸ் அன்லிமிட்டட் ப்ராஃபிட். எப்படின்னா ஒரு ட்ரேடுக்கு 2000 ரூபா ரிஸ்க்கு, ப்ராஃபிட் வந்தால் 10000, 20000 வரணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு பிக் ப்ராஃபிட் வரும். நம்மளுக்கு டோட்டல் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 8:10 ட்ரேடுக்கு 8:2 இல்லைனா 7:3 இந்த மாதிரி வர்றப்ப ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு புக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஓகே நண்பர்களே, பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி நம்மளோட ட்ரேடிங் எப்படி நடக்குன்றதை ஈவினிங் ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் வீடியோவில் பார்ப்போம். நியூ நண்பர்கள் பார்த்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாட்ச் பண்ணுங்கள். 1 மந்த் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வந்து உடனே நம்ம வந்து நம்மளோட சேனலை பார்த்து ட்ரேட் பண்ணுற அவசியம் கிடையாது. பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள், சின்ன சின்ன மினி ட்ரேட் பண்ணுங்கள். பார்த்துட்டு டோட்டலாக ப்ராஃபிட் எப்படி வருதுன்றதை பாருங்கள். ஏன்னா ரிஸ்க்கு கம்மி, ப்ராஃபிட் அதிகம். அந்த கான்செப்டில் பண்ணுறப்ப கம்பல்சரி உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் வரும், ரிஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாக வரும். நியூ நண்பர்கள் நம்மளோட சேனலை பார்த்து ப்ராஃபிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாமே அனுப்புவாங்க, நல்லா பண்ணுறோம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். எப்பயுமே வந்து மார்க்கெட்டு கன்ஃபார்ம் அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுன்றது நம்மளால் வந்து நினச்சிக்கூடாது. மார்க்கெட் என்ன சொல்லுதோ அது பிரகாரம் மார்க்கெட் முன்னாடி நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் மீண்டும் சந்திப்போம்.
அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நன்றி.